எப்படி இருக்கு? இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஈஸியா வந்து சாண்ட்விச் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ, தக்காளி போட்டிருக்கேன், வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து கொஞ்சமா வெங்காயம் போட்டிருக்கேன். சரியா போட்டுட்டு மேலே மயோனிசிஸ், அப்புறம் வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்மலாம் வெஜிடபிள் வந்து சாப்பிடுவோம். அடுத்துன்னு நம்ம இந்த மயோனிசிஸ் கூட அப்படியே நான் வந்து டொமேட்டோ சாஸும் ஊற்ற போகிறேன். சரியா? இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விட்சு ஊற்றியாச்சு. இப்போ நான் அதை அரைக்க போகிறேன். பாருங்க, சூப்பராக அரைச்சிருச்சு. பாருங்க, நல்ல சாஸாக வந்துட்டு. இதை வந்து நம்ம சாண்ட்விச்சில் அப்ளை பண்ணி சாப்பிடலாம். இப்போ பாருங்க, நான் நாலு சைடும் இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வேண்டாம் நினச்சிங்கன்னா கட் பண்ண வேணாம். சாண்ட்விச் பண்ணுறதுனால கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அமுல் பட்டர் போட்டு சீஸ் வைக்கிறேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். சீஸு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அது. பாருங்க, திரும்பவும் லைட்டாக போட்டு எடுக்கிறேன். அப்போ தான் சீஸ் வந்து இதாகும். அதுக்காக இதே மாதிரி இதையும் சீஸு ஒரு இதில் சீஸ் வைங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வைக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு அடிபடும் போது சாப்பிட மாட்டாங்கன்னா நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்களா? இப்படி வச்சுட்டு இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்னும் கூட நான் சீஸ் போடலாம். இன்னும் கூட உங்களுக்கு சீஸ் என்ன போட்டுக்கலாம். பாருங்க, வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா பண்ணுறேன். இப்போது
நான் இதில் வச்சுட்டு பாருங்கள் சாண்ட்விச் போட்டாச்சு. நம்ம இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு சிசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்கூலுக்கு வேணா வச்சிட்டேன். இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் சாண்ட்விச்சை நல்லா சிசர் நீங்கள் கத்தியை விட சிசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு. புரியுதா? க்ளீனான சிசர் வச்சுக்கோங்க. பாருங்கள் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ள சீஸ் எல்லாம் வேறு இருக்குல்ல, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சாச்சா? இது கூட குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி வச்சு அனுப்பிடுவோம். ஸ்ட்ராபெரி பார்த்தீங்களா? ஸ்ட்ராபெரி அதை கலர் க்ளீன் பண்ணி ஸ்ட்ராபெரி வச்சு இப்போ ஸ்கூல் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் இப்படி சிம்பிளாக நீங்கள் காலையில் ஈஸியாக வேகமாக செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். பிரெட் ஒயிட் பிரெட் வந்து நல்லதில் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு கொடுத்தோன்னா எதுவுமே நல்லது தான். புரியுதா? எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்தோன்னா எல்லாமே நல்லது தான். ப்ரௌன் பிரெட் மட்டும் இல்லை, இதுலேயுமே நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு கொடுத்தோன்னா இதுவே நல்லது தான். ஓகே? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ உங்கள் சாப்பிட்றதுக்காக நம்ம ஓ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவர் ஒருத்தர் இப்போ பாருங்கள் சூப்பரான சாண்ட்விச், அதுவும் க்யூட்டான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க விரும்பி 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 சாப்பிடுவாங்க. ஜெசிமா பார்த்தீங்களா இவ்வளோ இவ்வளோ பிடிச்சி சாப்பிட்றாங்கன்னு. ரொம்ப பிடிச்சது பாருங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராபெரியும் இருக்கு இதுவும் இருக்கு. சாண்ட்விச்சோட நான் உங்களுக்கு மில்க்கும் கொடுக்க போறேன். காலையில இது ஹெல்த்தியான சாப்பாடாவும் இருக்கும், குழந்தைங்களும் எப்பயும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? நீங்கள் ஒயிட் பிரெட்டு கெட்டது அப்படின்னு நினைக்க தேவையே இல்லை. அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதுனால அதுவும் சத்தாயிடும். வாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் போய் கொடுக்கலாம். குட்டீஸ் அண்ணே சாப்பிடுறாரு. பிடிச்சிருக்கான்.